ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வரைவு இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கியல் என்பது விதியியல் தகவல்களை இனம் காணுது. இப்போ நிதி தகவல் நம்ம சேகரித்தல் இதுக்கு முன்னாடி பாயிண்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி இனம் காணுது எவ்வகை இனம் இப்போ பற்று இனமா வரவிடும். அடுத்த பாயிண்ட் அளவிடுதல் பதிவு செய்தல் வகைப்படுத்துதல் சுருக்கம் உணர்தல் உய்த்துணர்தல் மற்றும் தகவல்களை இது வந்து கணக்கியலின் என்ன செய்யறாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு நமக்கு ஒரு ஹெட்டிங் வருது அமெரிக்க பொது கணக்காளர் சான்று நிறுவனம் இது ஒரு வரைவிலக்கணம் தராங்க இதுக்கு என்னன்னா இதை விட வந்து சுருக்கி இருக்காங்க கணக்கியல் என்பது குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது விதியியல் தன்மை கொண்ட அப்போ ஒரு பகுதி மட்டும் மற்ற பகுதினா மற்ற பகுதியாக பணத்தை மதிப்பிடக்கூடிய நடவடிக்கை சரியா ஒரு பகுதி நிதியியல் தகவல் மற்றது பணத்தை மதிப்பிடக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை முறையாக பதிவு வகைப்படுத்தும் சுருங்கக்கூறின் அவை விளைவாக தெரிவிக்கும் அப்படின்றது ஒரு கலை சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடுத்த தலைப்பு கணக்கியலின் சுழல். இது வந்து சுழல் முழற்சியில உங்களுக்கு புக்கில் அழகாக போட்டிருப்பாங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சு நடவடிக்கையிலேருந்து ஆரம்பிச்சு இருப்பு நிலை குறிப்பு தயாரித்த வரைக்கும் போட்டிருப்பாங்க. இந்த நம்ம எட்டிங்கில் தான் நம்ம இனி வரும் கணக்குகள் அழகு இந்த பாடத்தில் உள்ள எல்லா தலைப்புமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நடவடிக்கை. இந்த நடவடிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஏ என்பவர் ஒரு கடையில் போய் தனக்கு தேவையான ஜாமானை வாங்குறாரு அந்த கடைக்காரர் பொருளை கொடுக்குறாரு கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் இந்த பொருளை வாங்கிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய நோட்டில் கணக்கில் குறிப்பு எழுதி வைப்பார் பணத்தின் மதிப்பை குறிப்பெடுத்து வைப்பார். இவ்வாறு ரெண்டு பேருக்கும் தொடர்புடைய தன்மைகளை கொண்டவை தான் நடவடிக்கைகள். இரு நபர்களின் தொடர்பு கொண்டவை நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல். இப்போ நம்ம பின்னாடி இருந்த குறிப்பேடு தான் பார்ப்போம். இந்த குறிப்பேட்டுக்கு இன்னொரு பேர் உண்டு என்ன அப்படின்னா இது வந்து முதன்மை பதிவேடு தோற்றம் பதிவேடு அப்படிலாம் பார்ப்போம். குறிப்பிட இப்போ நம்ம கூட நம்ம நடந்து போகும்போது ஏதாவது ஒரு குறி இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் போகணும்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கணக்கில் முதல்ல இந்த குறிப்பேடு எழுதப்படும் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல். இந்த குறிப்பேட்டில் பதிந்ததை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பேரெட்டு தனித்தனியாக ஒரு பதிவேடு செய்வது தான் பேரெட்டு. அது நீங்கள் பின்வரும் பாடங்களில் படிப்பீங்க. அந்த பேரெட்டில் எடுத்து எழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல். இருப்பு கட்டுதல்னா இப்போ நம்ம கையில் ஒரு பணம் இருக்குது பத்து ரூபாய் கொண்டு போய் உங்களுக்கு தேவையான பிஸ்கட் பேக்கெட் வாங்கினீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அந்த மீதி தொகை தான் இருப்பு கட்டுதல். இது வந்து கணக்கில் எவ்வாறு செயல்படுத்த முடியுன்றதை பின்னாடி பார்ப்போம். அடுத்தது இருப்பாய்வு தயாரித்தல். இருப்பாய்வு வாய்வு அப்படின்னாலே என்ன அப்படின்னா ரெண்டு தன்மைகள் பற்றுத்தன்மை மரபுத்தன்மைன்னு ரெண்டு தன்மை இருக்கும் இதை சரியான முறையில் கொண்டு செல்வது தான் இருப்பாய்வு. இது ரொம்ப வந்து பயன்படக்கூடிய கணக்குகள் எந்தெந்த கணக்குகள் எல்லாம் பண்ணப்படுது இருப்பு நிலைகள் இறுதி கணக்கு தயாரித்தல். இந்த கடைசியில் நம்ம மூணு பார்க்க பாருங்க வியாபார கணக்கு தயாரித்தல் லாப நட்ட கணக்கு தயாரித்தல் இருப்பு நிலை குறிப்பு தயாரித்தல் இது மூணும் தொடர்புடைய எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி கணக்கு தொடர்புடையது சரியா. பின்வரும் தலைப்புகள்லாம் நம்ம பாடத்தில் பார்ப்போம். அடுத்த தலைப்பு கணக்கியலின் நோக்கங்கள். நோக்கங்கள்னு ஒரு அறுபாய் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம பார்த்த விதி நடவடிக்கைகள் நிறுவனங்கள் லாபமாக நட்டமாக கண்டறிதல் வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பல்வேறு பயணிட்டாளர்கள் இது பின்னாடி பார்ப்போம் அகப்பயணிட்டாளர்கள் புறப்பயணிட்டாளர்கள். அடுத்தது சொத்துக்களை பாதுகாத்து. இப்போ நம்ம இருப்பு நிலை குறிப்பு படைய கடைசியில் பார்த்தோம் பார்த்தீங்களா சூழலில் அதுதான் வந்து பொறுப்புகள் சொத்துக்கள் அது வரும் சொத்துக்கள். அப்புறம் கடன் தீர்க்கும் திறன். கடன் இருந்தால் அப்படின்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ அதை தீர்ப்பதற்கும் இப்போ எல்லாம் வந்து நோக்கங்கள் புக்கில் மார்க் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைப்பு கணக்கியலின் பணிகள். கணக்கியல் பணிகள் அப்படின்னு பார்த்தா அளவிடுதல் முன்னறிதல் ஒப்பிடுதல் முடிவெடுத்தல் கட்டுப்பாடு அரசுக்கு உதவி புரிதல். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க டூ மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கியலின் முக்கியத்துவம். இந்த கணக்கியலின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நமக்கு ஒரு ஒன்பது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முறையான பதிவேடுகள் நம்ம கணக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பதிவேடுகள் எழுதுறது சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். அது எதற்காக கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை நம்ம ஆண்டு இறுதியில் எவ்வளவு பணம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காங்க. எதுக்காண்டி பார்க்குறோம் அடுத்த பாயிண்ட் வளர்ச்சியை மதிப்பிடுதல். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நல்லா கவனிக்கணும் முக்கியத்துவத்தை.
வளர்ச்சியை மதிப்பிடுதல் செய்வது. வளர்ச்சியை மதிப்பிடு. ஏன்னா லாபமா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபத்தை நம்ம உண்டாக்கலாம். இல்ல நட்டமா இருந்தா எவ்வகையில் நட்டம் ஏற்பட்டது என்பதை அதை சரி செய்வதற்காக வளர்ச்சி மதிப்பிடு. அடுத்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்க உதவி. அதை இப்ப நான் சொன்னேன்ல, உங்களுக்கு லாபமா இருந்தா அதிகமான லாபமும், நட்டமா இருந்தா அந்த நட்டத்தை குறைவு இருக்கும், நமக்கு முடிவெடுக்க உதவி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. இப்ப நீங்க கணக்கை நீங்க பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சுட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கணக்கு பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு பதிவு பண்ணுவீங்க. ஆனா அவங்க வந்து சொல்லுவாரு, நான் 1000 ரூபாய் நான் கொடுக்கவே இல்லை, நான் வந்து 2000 ரூபாய் கொடுத்தேன்னு உங்ககிட்ட வாக்குவாதம் செய்வோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும். சட்டத்துக்கு போய் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா பயணீட்டாளர்களுக்கு தகவல் தருதல். இந்த பயணீட்டாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அகப்பயணீட்டாளர்கள், புற பயணீட்டாளர்கள். புற பயணீட்டாளர்கள், அகப்பயணீட்டாளர்கள்னா நிறுவனத்திற்குள்ளே செயல்படுபவர்கள் எல்லாருமே அகப்பயணீட்டாளர்கள். புற பயணீட்டாளர்கள் பின்னாடி பாப்பீங்க, புற பயணீட்டாளர்கள். அடுத்த தலைப்பு அடிப்படை கணக்கியலின் கலை சொற்கள். கலை சொற்கள், இந்த சொற்கள் எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா கலைநயத்தோட மனசுல ஏற்படுத்தணும். சரியா? கவனிங்க, நடவடிக்கை ஃபர்ஸ்ட் என்னது, நடவடிக்கை. இப்ப நம்ம நடவடிக்கைன்றத ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பற்று, ஒரு வரவு, ரெண்டு பேருக்குள்ள இருக்கின்ற தன்மைகள், இரு தன்மைகள் நடைபெறும். ஒரு பற்று இருக்கும், ஒரு வரவு இருக்கும். கணக்கில் நம்ம பார்க்கும்போது தெளிவாக ஃபர்ஸ்ட் நடவடிக்கை. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ரொக்க நடவடிக்கை. ரொக்க நடவடிக்கைன்னா பணம் கொடுத்து நடைபெறுகிற செயல்கள் அனைத்துமே ரொக்க நடவடிக்கை. ஒரு பால்காரி வந்து தினமும் போய் பால் வாங்க போறீங்க அப்படின்னா, இது ஏன் பால் சொல்ற அப்படின்னா அன்றாட தேவையான பொருள். சரியா? இப்போ பால் வாங்கும் போது நீங்க வந்துட்டு கையில 20 ரூபாய் கொண்டு போறீங்க. ஆனா அந்த பாலனுடைய விலை வந்துட்டு 25 ரூபாய் இருக்கு அப்படின்னா, 20 ரூபாய் ரொக்கமா கொடுத்துட்டு 500 ரூபாய் கடனா வச்சிருக்கீங்க. அதுதான் கடன். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கு. கணக்கு நம்ம ஏற்கனவே முதலே பார்த்தோம், கணக்கு தான் என்ன அப்படின்னு. அடுத்து முதல். முதல் அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்க உரிமையாளர் கொண்டு வருகின்ற தொகைக்கு தான் முதல் நிலை. அடுத்து எடுப்புகள். தொடர்ந்து இதை நல்லா மெமரியில் வச்சுக்கணும், நல்லா ஞாபகப்படுத்தணும். ஒவ்வொரு சொற்களும் ரொம்ப முக்கியமானது. எடுப்புகள், எடுப்புகள் அப்படின்னா முதல் போட்ட உரிமையாளர் தன்னுடைய சொந்த செலவிற்காக அதிலிருந்து தொகையை எடுப்பார். அதுதான் என்ன சொல்றோம், எடுப்புகள் சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்பு சீட்டு. இந்த சார்பு சீட்டு என்ன அப்படின்னா, நம்ம பொருளை வாங்கும் போது பொருளுக்காட்டி கொடுக்கப்படுகின்ற சீட்டு, சாட்டச்சீட்டு. இதுல வந்து இடாப்பு அப்படின்றது குறியீடு இருக்கும். அதுக்கு அடுத்த வார்த்தையே நமக்கு இடாப்பு வரும். அந்த இடாப்பு அப்படின்னா இடாப்புல வந்து எப்போ வாங்கணும், எப்போ செஞ்சோம் அப்படிங்கிற 4 விவரங்கள் இருக்கும். இந்த இடாப்பு பத்தி நீங்க பின்னாடி படிப்பீங்க. இது வந்து 3 இடாப்பு வந்து 3 வகையில வந்து தயாரிப்பாங்க. ஒரு பெறுதல், ஒரு செலுத்துதல், அடுத்தது நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ரேட் அப்படிங்கிறது பின்வரும் லட்சணம். அடுத்து சரக்கு. சரக்கு அப்படின்னா நம்ம வாங்குகின்ற பொருளை குறிக்கும். வியாபாரத்திற்கு வாங்குகின்ற அனைத்து பொருட்களையும் சரக்கு. இந்த சரக்குக்கு இன்னொரு பேர் வந்து கொள்முதல். அடுத்தவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, கொள்முதல். கொள்முதல்னா வியாபார நோக்கத்திற்கு வாங்கப்படும் அனைத்து பொருட்களையுமே கொள்முதல். சரியா? இப்ப கொள்முதல் செய்யப்பட்ட வாங்கின பொருட்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லைன்னா ஒரு 10 பீஸ் போடும் அப்படின்னா, ஒரு பென்சில் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு பாக்ஸில் 10 பென்சில் இருக்குது, பார்த்தா நடுவில் போட்டு வந்து போட்டால் ஒரு பென்சில் உடைக்கும். அப்போ நம்ம அதை திருப்பி அனுப்புவோம். அதுதான் கொள்முதல் திருப்போம் அல்லது வெளி திருப்போம். நல்லா ஞாபகம், ரெண்டும் ஒரே பேர் தான், கொள்முதல் திருப்போம் அல்லது வெளி திருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா விற்பனை. வாங்கப்படும் அனைத்து பொருட்களுமே விற்பனை நோக்கத்திற்கு தான் வாங்கப்படும். இவை விற்பனை. இந்த விற்பனை பண்ணவில்லை என்ன செய்யணும்னா, சில சேவைகள் ஏற்பட்டால் அவை திருப்பி அனுப்பப்படும். அவை தான் விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கு இருப்பு. இருப்புனாலே என்னது, நமக்கு மீதியான தோல், சரக்கு மீதியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சீனி வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா, நம்ம வந்து பயன்படுத்தி மீதி இருப்பு தொகைக்குள்ள அதுதான் சரக்கு இருப்புன்னு சொல்லுவோம். வருமானம் செலவு, இது வந்து நமக்கு கணக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. கடன் இருக்கும் திறன், இதையும் நம்மளுக்கு கடன் இருக்கும் கொடுக்கும்போது அதற்குரிய பொறுப்புகள் எவ்வளோ இருக்கு அப்படின்றது தான் கடன் இருக்கும் திறன். நொடிப்பு நிலை, அதாவது ஒரு வியாபாரத்தில் அவங்களால கடனை கொடுக்க
கடனாளி, கடனீந்தோர், தேய்மானம், வாராக்கடன் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பின்வரும் இருப்பு நிலை குறிப்பில் பார்க்கலாம். அடுத்தது கணக்கியலின் சிறுகுகள். இது வகுப்பில் இருக்கு பாருங்க. விதிநிலை கணக்கியல், அடக்க விலை கணக்கியல், மேலாண்மை கணக்கியல், சமூக பொறுப்பு கணக்கியல், மனித வளங்கள் கணக்கியல், இவற்றெல்லாம் எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கணக்கியலின் அடிப்படைகள். இந்த கணக்கியலின் அடிப்படையில் எவ்வாறு நடக்கிறது அப்படின்னா, முதல் பாயிண்ட் ரொக்க அடிப்படை. அப்போ ரொக்கம்னது பணத்தை கொடுத்து வாங்கும் செயல்கள் அனைத்துமே ரொக்கம், அதனால ரொக்க அடிப்படை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிகழ்வு அடிப்படை அல்லது வணிக நிகழ்வு. என்ற நிகழ்வுக்காக, என்ற வணிக செயலுக்காக வாங்கிறோம், அவை நிகழ்வு. கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை. இவை ரெண்டத்தையும் தொடர்புடைய மூன்றாவது தான் கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை. அடுத்த தலைப்பு கணக்கியல் தகவலின் பயனீட்டாளர். இந்த பயனீட்டாளர்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு அகப்பயனீட்டாளர்கள், ரெண்டு புற பயனீட்டாளர். அகம்னா நிர்வாகத்துக்கு உள்ள உள்ள உரிமையாளர், நிர்வாகம், பணியாளர், இவங்கெல்லாம் அக பயனீட்டாளர். புற பயனீட்டாளர்கள்னா கடனீந்தோர் மற்றும் நிதி நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், வரி அதிகாரிகள், அரசு, ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள், இவங்கெல்லாம் யாருன்னா புற பயனீட்டாளர். நல்ல க்வெஸ்சன்ஸில் உள்ள ஆன்சர்லாம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கடைசியாக ஒரு தலைப்பு கணக்காளரின் பங்களிப்பு. நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய தலைப்பு பார்த்தோம், இது கடைசி. கணக்காளரின் பங்களிப்புனா ஏழைகளை பராமரிப்பவர், நிர்வாகத்திற்கு தகவல்களை தருபவர், நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும், லாப நோக்கத்துடன் செயல்பட வேண்டுமா அப்படின்றது தகவல்களை தருபவர், வணிக சொத்துக்களை காப்பாளர், சொத்துக்களை என்ன செய்யறாங்க காப்பாளர், நிதி ஆலோசனை. நம்ம சொன்ன ஏற்கனவே ஒரு தலைப்புல பார்த்தோம், சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல், அப்ப அது நிதி ஆலோசகராகவும் அவர் செயல்படுகிறார். வரி மேலாளர், வரி வரி செய்தி அரசுக்கு அவருடைய தலையீடுகள் அதிகமாகவே இருக்கும், அதனால வரி மேலாளர். மக்கள் தொடர்பு அலுவலர், இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பொது மக்கள் வீடு புற பயணிட்டாளர், அது மாதிரி மக்கள் தொடர்பு அலுவலர். இவ்வாறாக எல்லா தலைப்பும் பார்த்தோம். முதல் தலைப்புல இருந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, கணக்கியலின் அறிமுகம், பரிணாம வளர்ச்சி, அடுத்தது பொருள் வரை விளக்கணம், கணக்கியலின் சூழல், கணக்கியலின் நோக்கங்கள், கணக்கியலின் பணிகள், கணக்கியலின் முக்கியத்துவம், கலை சொற்கள், கணக்கியலின் பிரிவுகள், கணக்கியலின் அடிப்படைகள், அடுத்தது பயனீட்டாளர்கள், அடுத்து கடைசியில் பங்களிப்பு. இவ்வாறாக முதல் பாடம் எல்லாம் முடிந்துள்ளது. நீங்கள் புத்தக பேர் நம்பர் 15 சரியான விடையை தேர்வு செய்யவும், அதிலே உங்களுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கியலை வரையறு அப்படின்னு கொடுத்துருக்கு, புக் பேஜ் நம்பர் 3 எடுத்து அதில் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. புக் பேஜ் நம்பர் 3 பாருங்க. பேஜ் நம்பர் 3 கணக்கியல் என்பது நிதியியல் தகவல், நம்ம பொருள் பார்த்தோம்ல அந்த பேரா கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 கணக்கியலில் ஏதேனும் 2 பணிகள், பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. அளவிடுதல் பணிகளில் பார்த்தோம்ல முன்னறிவு, இவற்ற 2 பணிகளை டிக் பண்ணி அதெல்லாம் மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 கணக்கியல் செயல்பாட்டில் உள்ள படிநிலைகள், புக் பேஜ் நம்பர் 4 படிநிலைகள் அனைத்தையும் டிக் பண்ணி எழுதும். நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல், எழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல், இருப்பாய்வு தயாரித்தல், வியாபார கணக்கு தயாரித்தல், லாப நட்ட கணக்கு தயாரித்தல், இருப்பு நிலை குறிப்பு தயாரித்தல், இவ்வாறாக அந்த தலைப்பை மட்டும் எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினே, எவையேனும் 2 அடிப்படை பெயர்கள் கணக்கில் தகவல்களை பதிவு செய்யும், புக் பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அதில் வந்து அடிப்படை தகவல் கொடுத்துருக்கா, அதில் வந்துட்டு கடைசியில் பாருங்கள் ரொக்க நடவடிக்கை, ரொக்கம் அடிப்படை, நிகழ்வு அடிப்படை, வணிக அடிப்படை இருக்குல்ல, கலப்பின் அடிப்படை, 3 பாயிண்ட் எழுதிக்கலாம், போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினு. 3 மார்க் கொஸ்டினை கணக்கியலின் பொருளை விளக்குங்க, கணக்கியலின் பொருளை விளக்குங்க, புக் பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. கணக்கியல் பொருள் இருக்கா, கணக்கியல் என்பது நிதிநிலை தகவல். நீங்கள் கவனிக்கணும், வரை விளக்கணும்,